ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவும் சுட்டி பசங்களும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மழை காலத்துக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய காளான் எப்படி சேர்த்துன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த வீடியோவை வந்து தோட்டத்துக்கு வெளியிலேருந்து எடுத்திருக்கோம். எங்கள் வீட்டு சுட்டிஸ் வந்து இந்த சமையல் செய்யும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோ ஃபுல்லாக சிரிச்சுட்டு ஒரே விளையாட்டாக தான் இருந்தாங்க. அவங்கள வச்சுட்டு இந்த சமையல் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாகிட்டோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இந்த காளானை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். காளானில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ், இந்த மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா வண்டுங்க இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால வந்து இதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த மூணு வெங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து இயற்கை கறிவேப்பிலை, நாங்களே எங்களோட நிலத்துல வந்து வளர்த்தது. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு, இப்போ வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இஞ்சி பேஸ்ட் ஒரு ஸ்பூன், பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த காளானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காளான்ல நல்ல எண்ணெய் இது மாதிரி பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டது அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், தனியா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு மசாலா அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு சிட்டிகை, அந்த மசாலா எல்லாம் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வேகத்துக்காக கொஞ்சமா தண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு சூப்பரான காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஃபைனலா இதுல கறிவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்களும் இந்த மாதிரி மழை காலத்தில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய காளானை வந்து இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கடையில் கூட வாங்கி இதே மெத்தடில் செய்யுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஃபைனலாக எங்கள் வீட்டு சுட்டீஸ் வந்து தோட்டத்துலேருந்து பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து அழகாக அது வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க.